வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சிந்தோ வெப்டியோப்பின் இன்ஃபோ டைமில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் 10 யூடியூப் சூப்பர் ஸ்டார்ஸ். யூடியூப் இப்போ எல்லாருமே நம்ம அதிகமாக பார்க்கக்கூடிய ஒரு சோசியல் மீடியா அப்படின்னு கூட சொல்லலாம். நிறையா இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் வந்து கம்மியான ரேட்ஸ்லேயும் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் பிசியில் யூஸ் பண்ணுறாங்க. என்ன ஒரு டவுட்டு அப்படின்னாலும் வந்து டைரெக்டாக நம்ம வந்து யூடியூப்பை சர்ச் பண்ணும்போது அதுக்கான வீடியோ ஈஸியாக கிடச்சிருது. ஸோ நம்ம வந்து யூடியூப் வந்து அதிகமாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது யூடியூப் அப்படிங்கிற ஒரு சோசியல் மீடியா 2012 வெறும் 120 மில்லியன் யூசர்ஸை மட்டுமே வச்சுருக்காங்க. பட் ஆனால் இப்போ 343 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, யூசர்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடியவங்க வந்துட்டு 2012 வெறும் 42 மில்லியன் மட்டும்தான். ஆனால் இப்போ 240 மில்லியன் யூசர்ஸ் இருக்காங்க. இப்போ அக்கார்டிங் டு இந்தியாவோட டீடைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி மந்த்து கிட்டத்தட்ட 20,000 ஆக்டிவ் யூடியூப் சேனல்ஸ் வந்து அப்டேட் ஆகிட்டுருக்கு பெர் எவ்ரி மந்த்தும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 3.8 லேக் வீடியோ வந்து போட்டுட்ருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்ரி மந்த் 1.1 க்ரோர் சப்ஸ்கிரைபர், அதாவது நியூ சப்ஸ்கிரைபர் வந்துகிட்டே இருக்காங்க யூடியூப் பார்க்கக்கூடியவங்க. இதில் அதிகமான யூடியூப் சேனல்ஸ் வந்து ஹை எண்டில் போகக்கூடியது வந்து காமெடியன்ஸ், மியூசிசியன்ஸ், குக்ஸ், டாக்டர்ஸ், அப்புறம் வந்து நிறையா இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடியவங்க, கேட்ஜெட்ஸ் ரிவ்யூ பண்ணுறவங்க, அந்த மாதிரி தான் வந்து அதிகமாக பாப்புலர் ஆகிட்டு வர்றாங்க. இப்போ நம்ம வந்துட்டு டாப் 10 யூடியூப் சூப்பர் ஸ்டாரை பார்க்கலாம். முதல்ல இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டான்மே பாத். டான்மே பாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து கோஃபவுண்டர் ஆஃப் AIP, அதாவது வந்து ஆல் இண்டியா பேக் ஹோட் அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு கோஃபவுண்டராக இருக்கார். இவரோட சேனலோட முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமெடியன். இவர் வந்து ஒரு காமெடியான வீடியோஸ் வந்து எல்லாமே போட்டுட்ருக்காரு. இவர் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே காமெடியில் இன்ட்ரெஸ்ட் அதிகமான இது. ஸோ இவர் வந்து காமெடி ரிலேட்டடான வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்காரு. செகண்டாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகில் காதர். இவர் வந்து ஒரு ரேடியோ ஜாக்கி. இவர் வந்துட்டு மக்கள்கிட்ட போயிட்டு டைரெக்டாக வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது, அவங்கள்ட்ட இது பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு இதில் இருக்கார். இவர் வந்து ஃபேமஸ் ஃபார் லவ் குரு அப்படின்னு கூட சொல்லலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா புவன் பேம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவர் வந்துட்டு என்ன, இவரோட இம்பார்ட்டன்ட் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது ரொம்ப இன்சென்சிட்டிவான க்வெஸ்சன்ஸை வந்துட்டு மதர்ஸ், அதாவது வந்து பசங்களை குழந்தைகளை இழந்த பெற்றோர்கள்கிட்ட இன்சென்சிட்டிவான க்வெஸ்சன்ஸ் கேட்டு அது மூலமாக வந்துட்டு ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போடக்கூடியவராக இருக்கார். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்துட்டு சஞ்சய் துமா அப்படின்றவர் வந்து ட்ரெயின்டு செஃப்பு. இவர் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ் போட்டுட்ருக்காரு. நியூ ஐட்டம் ஃபார் குக்கிங் அண்டு குக்கிங்கில் ஃபாலோ பண்ணக்கூடிய சின்ன சின்ன ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் அப்படின்னு கொடுத்துட்ருக்காரு. அடுத்தது பார்த்திங்கன்னா வந்துட்டு நிஷா மாதுலிக் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து லேடி குக். இவங்களும் வந்துட்டு இதுக்கு முன்னாடி சொன்ன மிஸ்டர் சஞ்சய் துமா மாதிரி தான், இவங்களும் வந்துட்டு ஒரு குக்கர், இது குக் பண்ணக்கூடியவங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு வீக்லி வந்து 3 ரெசிபீஸ் வந்து போட்டுட்ருக்காங்க எவ்ரி வீக், அதாவது எவ்ரி வீக் 3 வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க ரெசிபீஸ் பற்றின வீடியோஸ். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வந்து ஜமாம் போரி அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு இதில் வந்துட்ருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா மியூசிசியன். இவர் வந்து அதிகமாக வந்து லைவ் ஷோஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. 15 லைவ் ஷோஸ் போட்டுட்ருக்காரு வீடியோஸ், அதாவது மியூசிக் ரிலேட்டட் லைவ் ஷோஸ் போட்டுட்ருக்காரு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஸ்ருதி ஆனந்த் பார்த்திங்கன்னா இவங்க வந்து வாஷிங்டன்லேருந்து இருக்காங்க. இவங்களோட போஸ்டர் வீடியோஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படி குக் பண்ணுறது, அதாவது குக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் இந்த மாதிரியான டீட்டெயில்டாக ஒரு வீடியோஸ் வந்து ரெடி பண்ணி போட்டுட்ருக்காங்க. அண்ட் கண்ணன் கிலி, இவர் வந்து 8வது இடத்துல இருக்கார். இவர் பார்த்திங்கன்னா வந்து காமெடியன் அண்ட் இவர் வந்து ஹேண்ட் மியூசிசியன் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் அதிகமாக காமெடி ஷோஸ் போட்டுட்ருக்காரு. அடுத்ததாக 9வதாக இருக்கிறவர் பார்த்திங்கன்னா ரஞ்சித் குமார் பார்த்திங்கன்னா வந்து ரிவ்யூ பண்ணிகிட்ருக்காரு, அதாவது வந்துட்டு நியூவாக வரக்கூடிய எல்லா கேட்ஜெட்ஸ் பற்றின ரிவ்யூஸ் எல்லாமே போட்டுட்ருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 10 to 14 hours ஒர்க் பண்ணிகிட்ருக்காராமா. 800 to 900 சப்ஸ்கிரைபர் எவ்ரி மந்த் வந்துட்டு ஆட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக வந்து விக்ரம் யாதவ். இவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து மெடிக்கல் ரிலேட்டட் எல்லா ஹெல்த்ஸும் கொடுத்துட்ருக்காரு. இவர் தான் வந்துட்டு 10வது இடத்துல இருக்கக்கூடிய யூடியூப் சூப்பர் ஸ்டார். அதாவது இவர் வந்து ஒரு டாக்டர். இவர் வந்து மெடிக்கல் ரிலேட்டடான எல்லா
டிப்ஸும் கொடுத்துட்ருக்காரு, சின்ன சின்ன வீடியோஸ் போட்டுட்ருக்காரு. இவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா மில்லியன் பில்லியனை தாண்டி போயிட்டுருக்கு. இவங்கெல்லாம் தான் வந்துட்டு 2016 and 2017 டாப் 10 யூடியூப் சூப்பர் ஸ்டார்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சிந்து